மனசாட்சி என்கிற ஒன்றை குறித்து நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லாருக்கும் தெரியும் நாம் எல்லாருக்கும் இருக்கிறது அப்படிதானே ஹலைலூயா இந்த மனசாட்சி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை சில நேரங்களில் சில காரியங்கள் ஏதாவது யாராவது சொல்லும்போது செய்யும் போது கேட்கிறதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் நீங்களே சில நேரம் கேட்டிருப்பீங்க இல்லை சில நேரத்தில் உங்களை கூட யாராவது கேட்டிருக்கலாம் என்ன கேட்பாங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறதா அப்படின்னா இப்படி ஒரு தவறை செய்கிறதுக்கு எப்படி வந்தது ஒரு உணர்வில்லையா என்று ஒரு கேள்வி இல்லையா இப்போ இந்த மனசாட்சி என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கத்தரும் அதை நமக்குள்ளாக மிக அந்த வேத வசனங்கள் மூலம் பார்க்கும்போது அதை எவ்வளோ முக்கியப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும் மனிதனுடைய மனிதன் ஆவி ஆத்துமா சரீரம் என்பவைகளால் உருவாக்கப்பட்டவன் அந்த மூன்று பகுதி மிக முக்கியமானது நமக்கு நன்றாக தெரியும் ஆத்துமா தேவன் தந்தது அந்த ஆத்துமா இந்த உலகத்தில் வாழ்வதற்காகத்தான் இந்த சரீரத்தை தேவன் தந்திருக்கிறார் ஒருவேளை வேறு ஏதாவது கிரகத்தில் இருக்க வேண்டுமானால் வேறு மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பார் ஆனால் இந்த பூமியில் வாசம் பண்ணும்படி அதற்கு ஏற்றபடியாக இந்த ஆத்துமாவை இந்த பூமியில் வாழ வைக்க வேண்டும் ஆத்துமா என்றால் அந்த உள்ளான மனுஷன் இந்த உள்ளான மனுஷன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஒரு ஆத்துமா வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூடாரமாகிய சரீரத்தை கத்து நமக்கு தந்திருக்கிறார் அப்போ வேதத்தில் நாம் படிக்கிறபடி இது பூமிக்குரிய கூடாரமாகிய சரீரம் இந்த பூமிக்கு உள்ளதுதான் தான் இதை கொண்டு வேற எங்கேயும் போக முடியாது ராக்கெட்ல போகணும் அங்க போகணும் சந்திரனுக்கு போகணும் அப்படின்லாம் சொன்னா கூட அதற்காக எத்தனையோ அந்த சரீரத்துக்கு மேல பல ஆயத்தங்களை செய்கிறார்கள் பல காரியங்களை செய்யறாங்க அப்போ இந்த பூமியில மட்டும்தான் இந்த சரீரத்தோடு கூட வாழ முடியும் அப்போ அந்த ஆத்துமாவை வைத்து இந்த பூமியில் வாழ விடுவதற்காக தான் தேவன் இந்த சரீரத்தை தந்திருக்கிறார் அந்த சரீரத்துக்குள்ளாய் அவர் தன்னுடைய ஆவியை தந்திருக்கிறார் மனுஷனுக்கு நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்துமாவான என்று படிக்கிறோம் அப்போ அவர் தம்முடைய ஆவியை தந்து இந்த ஆத்துமாவை இந்த உலகத்திலே இந்த சரீரத்துக்குள்ளாக வைத்து வாழும்படி செய்கிறார் இந்த படைப்பிலே நமக்கு நல்ல அவருடைய நோக்கம் தெரியும் அவருக்காக தான் வாழும்படி இந்த மனுஷனை மனுஷியை கத்தர் உருவாக்கி இருக்கிறார் இந்த சரீரத்துக்காக ஒரு ஆத்துமாவை தரவில்லை இந்த சரீரத்துக்காக ஒரு ஆவியை தரவில்லை அவருக்காக இந்த ஆத்மா இந்த பூமியிலே வாழ்ந்து மறுபடி என்னிடத்தில் பத்திரமாய் வந்து சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தந்திருக்கிறார் அப்ப நாம் எவ்வளவு ஜாக்கிரதையோடு கூட இந்த ஆத்மாவை குறித்து கரிசனையா இருக்க வேண்டும் பல நேரங்களில் ஆத்மாவை குறித்த கரிசனை இல்லாமல் தான் போய்விடுகிறது ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆஹ் பரிசுத்தாவி தாவி பெற்றிருந்தாலும் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் சரியாக கத்தரோடு ஒரு உறவில் இருக்கவில்லை என்றால் பல நேரங்களில் ஆத்மாவை குறித்த கரிசனை போய்விடும் அதை நம் வாழ்க்கையில பல முறை பார்க்கலாம் ஏனென்றால் உலகத்து பிரகாரமான மாம்சத்துக்குரிய பிசாசுக்கு அடுத்த சில சுபாவங்களுக்கு நம்ம விட்டுறோம் சில நேரத்துல கோபம் எரிச்சல் வைராக்கியம் இச்சை இந்த மாதிரி பட்ட மோசமான சுபாவங்களுக்கு விட்டு விடுகிறோம் அவருடைய ஆவியின் அந்த ஒத்தாசையை மறந்து போகிறோம் ஆனா உண்மையா நம்ம கத்தரோடு கூட நடக்கிற தேவ பிள்ளையானால் அதில் நம்ம எப்பவும் கரிசனையா இருப்போம் இந்த சூழ்நிலையிலே நான் என் ஆத்துமாவை என் ஆவியை கொள்ளணும் ஆவியான ஒரு சொல்லுக்கு நான் கீழ்படியணும் வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே அந்த ஆவி ஆத்துமா சரீரம் என்று சொன்னேன் இந்த சரீரம் நம்ம பார்க்குறோம் ஆவி என்று சொல்லும்போது அது வந்து ஒரு மூச்சு மட்டும் இல்லை அந்த ஒரு ஆவி அந்த நம் மனுஷனுடைய ஆவி அது நம்ம ஏற்கனவே ஒரு ஞாயிறு ஆராதனையில் பார்த்து சொன்னார்கள் என்று நினைக்கிறேன் அழகாக அதை விளக்கி சொல்லி கொடுத்தாங்க அப்போ அந்த ஆத்துமா என்பது ஒரு சிந்தனை சித்தம் உணர்ச்சி மூன்று விஷயங்களால் ஆக்கப்பட்டது சிந்தனை சித்தம் உணர்ச்சி ஒரு மனுஷனுக்குள்ளாக கிரியை செய்யறது இதுதான் இப்போ இந்த ஆத்துமா எப்படி இருக்கிறதோ அப்படிதான் என்ன செய்ய முடியும் நாம நல்லவர்களா கெட்டவர்களான்னு சொல்ல முடியும் இந்த மனசாட்சின்னு ஒன்று சொல்றோமே இதுவும் இந்த தான் அதனுடைய வேலையெல்லாம் இருக்குது அந்த சிந்தனை சித்தம் உணர்ச்சி இந்த மூன்றுக்குள்ளாக தான் இந்த மனசாட்சியினுடைய அந்த கிரியை நம்ம காண முடியும் எப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்று நாம நம்ம அந்த அந்த நினைவு நமக்குள்ள வரும்போதே நமக்குள்ளாக சில நேரம் தோணும் இது செய்யக்கூடாது இது நல்ல காரியம் இல்ல இது வந்து மனுஷருக்கு தீமையை கொடுக்கும் இது நல்ல விஷயம் இல்ல இத பேசக்கூடாது என்ற ஒரு ஒரு சின்ன தடை வருது பாத்தீங்களா இதுதான் அந்த மனசாட்சியின் இடைப்படுதல் சிலருக்கு வந்து இந்த மாதிரி பட்ட எதுவுமே வராது அது ஒரு ஒன்னு நினைச்சாச்சுன்னா அது எவ்வளவு பெரிய தீமை என்பதை அதெல்லாம் தெரிந்திருந்தாலும் அந்த நேரத்தில் அதை பார்க்கிறதே இல்லை அதை செய்கிறதே இல்லை வேகமாக அந்த காரியத்தை அந்த தவறை செய்து விடுவதுண்டு ஆனால் உண்மையாக அந்த மனசாட்சி தெளிவாக இருக்குமானால் அப்படிப்பட்ட தீமைக்கு நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம் போகவே மாட்டோம் சரி இந்த மனசாட்சியை பற்றி தான் நம்ம கொஞ்சம் காரியங்கள் பார்க்க போகிறோம் இந்த மனசாட்சிக்குள்ளாக நான் சொன்ன மாதிரி இந்த ஆத்மாவுக்குள் சிந்தனை சித்தம் உணர்ச்சி அதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் பேச வேண்டும் என்ற ஒரு நினைவு நமக்குள் வருகிறது ஒரு சிந்தனை வருகிறது இந்த சிந்தனை வந்த உடனே அது வந்து நம்முடைய சித்தமாக மாறுகிறது சரி செய்வோம் சரி இத பண்ணுவோம் இத இதை பண்ணக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வருது பாருங்க இந்த இதுதான் சித்தம் அந்த சித்தம் என்பது எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் உணர்ச்சி சிந்தனை சித்தம் உணர்ச்சின்னு சொன்னேன்ல ஆத்துமா என்பது அப்போ அந்த உணர்ச்சி அடுத்தது என்ன ஆகும்னா நல்ல காரியத்தை செஞ்ச உடனே மனசு என்ன செய்யும் ரொம்ப சந்தோஷப்படும் நம்ம நம்ம சொல்லுவோம் நான் நான் நல்ல ஒரு காரியம் செஞ்சிருக்கிறேன் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன் நான் ஆண்டவருக்காக பேசியிருக்கிறேன் ஆண்டவருக்காக கிரிய செய்திருக்கிறேன் இல்ல அவர்களுடைய நன்மைக்காக நான் இதை செய்திருக்கிறேன் என்ற ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் வருது அதே நேரம் தவறான காரியத்தை செய்யும் போதோ பேசும் போதோ உடனடியாக என்ன வரும் மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்குது இல்லை அதுதான் ஒரு குற்ற மனசாட்சி அதுதான் அந்த உணர்ச்சியில அந்த நமக்கு ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது அப்போ சிந்தனையில பல காரியங்கள் வரும் ஆனா சித்தம் என்பது கவனமாக எடுக்கப்பட்டு விடுமையானால் உணர்ச்சிகள் நன்றாக இருக்கும் அன்பான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் நாம் இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் எப்ரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை யாராவது வாசியுங்கள் எப்ரேயர் பதிமூன்று பதினெட்டு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம் ஹாலே லூயா அழகாக நிருபக்காரர் சொல்றாரு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஏன்னா நாங்கள் எல்லாவற்றிலேயும் நல் மனசாட்சி இருக்க நடக்க விரும்புகிறோம் விரும்புகிறோம் விரும்புறது மட்டுமில்ல அதை நிச்சயித்திருக்கிறோம் அப்ப இந்த நல் மனசாட்சியா இருக்கணும் மனசாட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு எத்தனை வார்த்தை கொடுத்துருக்கு பாத்தீங்களா அதுக்காக ஜப் ஜபம் பண்ணிக்கோங்கன்னு கேட்கிறாரு ஆனா அவருக்குள் இருக்கிற யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம் இவ்வளவு திட்டமான ஒரு எண்ணம் மனதில் இருக்கும்போது ஒரு பிரேயர் சப்போர்ட் அவர் கேக்குறார் இதுதான் அந்த மனசாட்சி நல் மனசாட்சியாய் வாழ வேண்டுமென்னா அதுக்கு ரொம்ப சப்போர்ட் தேவையா இருக்கிறது முதல்ல இந்த மனசாட்சி எப்படி இருக்கிறது சாதாரணமாக பார்த்தால் மனுஷன் பாவத்திலே உற்பவித்து பாவத்திலே பிறந்து பாவ உலகத்திலே வாழுகிறதுனால் அது ஒரு பாவியாகவே இருக்கிற ஒரு நிலை இனி சரி இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டாலும் சில நேரங்களில் கொஞ்சம் வேண்டாத மனசாட்சி அப்போ இப்படிப்பட்ட அந்த மனசாட்சி சில நேரத்தில் கரைப்பட்டு விடுகிறது குறை வந்து விடுகிறது அழுக்கு படிந்து விடுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் வருகிறது உண்டு இதுல வந்து சில வேண்டாத மனசாட்சி நிலைமைகளை குறித்து ஒரு சிலதை சொல்ல விரும்புகிறேன் முதலாவது துர் மனசாட்சி துர் மனசாட்சி ஒரு துர் மனசாட்சி நமக்குள்ளாக இருக்கக்கூடாது எபிரேயர் பத்து இருபத்தி ரெண்டுலே அதை நாம் படிக்கிறோம் ஒரு தாயின் கற்பத்திலே உருவானது முதற்கொண்டே அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஜென்ம சுபாவத்துல கொஞ்சம் நல்ல சுபாவங்கள் இருக்கும் ஆனா பல காரியங்களில் அது அப்படியே அந்த ஈவில் சாத்தானுடைய தீமையான ஒன்றினுடைய ஒரு தாக்கம் இருந்து கொண்டே இருக்கிறதுனால் அந்த ஆத்துமா அப்படி துர்மனசாட்சியுடையதாகவே மாறிவிடுகிறது தான் இருக்கிறது அப்ப இந்த மனசாட்சி நிலைமை நமக்கு இருக்கவே கூடாது ஈவில் கான்சைன்ஸ் அது தீமையான ஒரு துர்மனசாட்சி இது நமக்கு இருக்க கூடாது ஒன்றில் ரட்சிக்கப்படாத நிலைமையில் இருந்தாலும் சரி இல்லை அதுக்கப்புறம் நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்கறதுனால் நம்முடைய சுய காரியங்களை இடம் கொடுக்கறதுனால் நல் மனசாட்சியை இழந்து சில நேரம் அப்படி வந்து விடுகிறது அடுத்தது ஒரு குற்ற மனசாட்சி குற்ற மனசாட்சி குற்ற மனசாட்சி என்பது ஓரளவு எல்லாருக்குமே வருகிற ஒரு விஷயம் அதாவது கொஞ்ச காலம் அது இருக்கும் எப்படின்னா

எவ்வளவு வெளிப்படையான தவறுகள் செய்தாலும் ஒரு உணர்வு இருக்கிறது இல்லை அது வந்து மறத்து போய்விட்டது அதுக்கப்புறம் அங்கே உணர்வே இல்ல ஆனா இங்க வந்து இந்த குற்ற மனசாட்சி குற்றத்தை ஒரு குற்ற உணர்வு உண்டாகிற அந்த ஒரு நிலைமை உண்டாகிறது அப்போ அப்படியும் நம்ம அடிக்கடி கூடாது அடிக்கடி தப்பு பண்றது அடிக்கடி உணர்த்தப்படுவது அப்புறம் போய் மன்னிப்பு கேட்பது சில நேரத்துல அப்படி அடிக்கடி ஒரே தவறை செய்து செய்து இருக்கும்போது சும்மா சும்மா போய் மன்னிப்பு கேட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட கஷ்டமா ஆகிரும் ரொம்ப பெரிய உணர்வு வந்துடும் ஐயோ நான் சும்மா சும்மா தப்பு பண்ணிட்டு எப்படி ஆண்ட போய் மன்னிப்பு கேக்குறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கூட மன்னிப்பு கேக்குறதும் கிடையாது ஆண்டவட்டையும் போறதில்ல அப்ப இந்த மனசாட்சி மழுங்கி போய் விடுகிறது மரத்து போய் விடுகிறது இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது இதை எபிரேயர் பத்து இரண்டாவது வசனத்துல நம்ம அத படிக்கிறோம் அடுத்ததாக செத்த கிரியைகள் நிறைந்த ஒரு மனசாட்சி எப்ரையர் ஒன்பது பதினான்குல நாம இந்த காரியத்தை படிக்கிறோம் டெட் ஒர்க்ஸ் செத்த கிரியைகள் நிறைந்திருக்கிற ஒரு மனசாட்சி இதுவும் ஒரு ரட்சிக்கப்படாத அனுபவத்தில் இருப்பவர்களுக்கு எளிதாக வரும் என்னன்னா நிறைய தப்பு பண்ணிட்டோமே இதுக்கு எப்படியாவது ஒரு பாவ பரிகாரம் செஞ்சிடணும் என் பாவம் நிவர்த்தி ஆயிரணும்னா செய்த தப்பெல்லாம் என்ன பண்ணிடணும் அதெல்லாம் மாறணும் என்ற ஒரு உணர்வு வரும்போது ஏதோ கிரியைகளை செய்து செய்து சரி நான் இப்படி பண்ணா மாறிடும் ஒரு இடத்துல நாங்கள் நாங்கள் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு லீவு முடிச்சு ஸ்கூல் போகும்போது எங்களோட உள்ள ஒரு பிள்ளை சொன்னால் நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு புண்ணிய ஸ்தலத்துல போய் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள கடைக்கெல்லாம் போய் சும்மா எங்கள் பாட்டுக்கு இந்த காலத்துல அப்போ அப்போல்லாம் கேமரா கிடையாது இல்லை சிசிடிவி கேமராலாம் அப்போ ரொம்ப எளிதாக சின்ன சின்ன கடைகளில் போய் களவுகள் பண்ணிடுறது ரொம்ப எளிதா இருக்கும் அப்படி அப்படி தூக்கிட்டு வந்துடுது இதெல்லாம் எடுத்துட்டு கடைசில ஊருக்கு வர முன்னாடி அந்த கோயிலில் போய் நிறைய காணிக்க போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பாருங்க ஆனா அது அவர்களுடைய உள்ளத்திலே செய்தது தவறு என்று உணர்த்தப்பட்ட உடனே அந்த பொருளெல்லாம் மறுபடி கொண்டு அந்த கடையில வச்சிடணும் அப்படின்னு எண்ணம் வரல அதுக்கு ஒரு கிரியை என்ன கிரியை காணிக்க போட்டுட்டா என் பாவம்லாம் தீந்துடும் நான் செஞ்ச களவுக்கு சமமா இல்ல அதுக்கு அதிகமா ஏதோ ஒரு தொகையை கொண்டு போட்டுட்டா பாவம் தீரும் தீருமா தீரவே செய்யாது செய்த தவறுகள் இந்த மாதிரி ஏதாவது யாருடைய பொருட்களையாவது எடுத்திருந்தாலோ அபகரித்திருந்தாலோ ஏதோ இப்படிப்பட்ட காரியங்களை பிறருக்கு விரோதமாய் செய்திருப்போம் என்றால் அதுக்கு பரிகாரம் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதோடு முடியாது எங்கே எடுத்தோமோ அங்க கொண்டு மறுபடி போடணும் யாரிடத்தில் களவு செஞ்சமோ மறுபடி கொண்டு கொடுக்கணும் யாரிடத்தில் அபகரித்தோமோ அதை மறுபடி திருப்பி கொடுக்கணும் அதுக்கு தான் ஆண்டவர் வேதத்திலே சகேயுடைய மனம் திரும்புதலை குறித்து ரொம்ப தெளிவா எழுதி வைத்திருக்கிறார் நான் யாரிடத்தில் ஆகில அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அப்படியே திருப்பி கொடுக்கறேன்னா நாலத்தனையாக நாலத்தனையாக அவ்வளோ பெரிய மனம் திரும்புதல் அப்ப இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் இப்படி நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஆண்டோட ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் உண்மைதான் ஆனால் அந்த மனம் திரும்புதலின் கிரியை மனம் திரும்புதலின் கனி எந்த அளவுக்கு ரொம்ப இருக்குது ரொம்ப கிளியரா இருக்குது நம்ம கரெக்டா கொடுத்திருக்கிறோமா திரும்ப செலுத்தி இருக்கிறோமா தவறாக பேசிய வார்த்தைகளை குறித்து அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு இருக்கிறோமா மன்னிப்பு பெற்றிருக்கிறோமா அப்படியெல்லாம் செய்யும் தான் அந்த மனம் திரும்புதல் என்பது முழுமை பெறுகிறது இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அது ரொம்ப தேவை நாம் அதற்காக சரி இதை இப்படி செஞ்சிட்டா சரியாயிரும் இப்படி கொடுத்துட்டா சரியாயிரும் ஆண்டவர் ஏசு கூட சொல்றாரு உங்க அப்பா அம்மாவை நீங்க கவனிக்கிறதுக்கு பதிலா என்னும் காணிக்கையை கொடுத்துட்டேன்னா உனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க போதிக்கிறீர்கள் பரிசேயரே இது தவறு அப்படி இல்ல உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி இருக்கிறது கட்டளை இருக்கிறதே இன்னைக்கு யாராவது அப்படி செய்து கொண்டு இருக்கிறோமா அப்பா அம்மாவை சரியா கவனிக்காம முதியோர் இல்லத்துக்கு மட்டும் நாம கொடுத்துட்டு இருந்தோம்னா கத்தருடைய பார்வையில் அது சரியானதாக இல்லை முதல்ல வீட்டில் இருக்கிற பெற்றோரை கவனிக்கணும் அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்யணும் வீட்லயா எங்க இருக்கிறாங்களோ அவர்களுக்கான காரியங்கள் உங்களை பெற்று வளர்த்தவர்கள் என்பதோடு மட்டுமல்ல தேவன் உங்களுக்கு கொடுத்த தாய் தகப்பன் அதுல ஒரு குறை வைக்கும் போது பாவமாக எண்ணப்படுகிறது எனவே ஏதோ ஏதோ செஞ்சுட்டு அதுக்கு ஒரு ஒரு பழமொழி இருட்டு கொண்டு ஓட்ட அடைக்கிறது அது ஓட்ட அடையுமா அந்த பக்கம் லைட் போட்டா அவ்வளவோ தெரியும் நம்ம வாழ்க்கை அப்படி இருட்டு கொண்டு ஓட்ட அடைக்கிறதா இருக்கக்கூடாது அது தெளிவானதாக இருக்க வேண்டும் அப்ப செத்த கிரியைகளை கொண்டு மனசாட்சியில் உறுத்தல்கள் ஒரு உணர்வுகள் உண்டாகும் போது அதை தீர்க்க முடியாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி நிலைமை விட்டு நம்ம வெளியே வரணும் பலவீனமான மனசாட்சி என்று ஒன்று சொல்லி இருக்குது ஒன்றுக்கு ஒருந்தையர் எட்டு ஏழுல நம்ம இத படிக்கிறோம் பலவீனமான மனசாட்சி அதாவது சில சொல்லுவாங்க என் மனசு வந்து ரொம்ப தைரியமே கிடையாது அதுல ஒரு கண்ட்ரோல் கிடையாது அதனால கோபம் எனக்கு ரொம்ப அதிகமா வந்துடும் கோபம் வந்துட்டுனா என்னால அடக்க முடியாது நான் எதை எதையோ பேசிடுவேன் இது என்னுடைய பலவீனம் சிலர் சில இச்சையின் காரியங்களுக்கு அப்படியே விட்டு கொடுத்து அப்படியே போயிட்டு எனக்கு அந்த காரியத்துல நிற்கவே முடியல பலனே நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க துர்க்குணத்தை செய்வதற்கு பலவீனம் என்று சொல்லி அதை மூடலாக வைக்க கூடாது அப்போ அந்த பலவீனமான மனசாட்சி தவறு செய்யறதுக்கு அது ரொம்ப என்கரேஜ் பண்ணும் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் ஆண்டோட ஆவியானவர் என்னை நடத்துகிறார் நான் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன் இயேசுவோடு நான் நடக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த மனசாட்சி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் தவறு செய்வதற்கு அது இடம் கொடுக்கவே செய்யாது இது அப்படி இல்ல இந்த பலவீனமான நான் பலவீனன் இதுல எனக்கு நிக்க முடியாது எனக்கெல்லாம் இப்படிலாம் வாழ முடியாது இவ்வளவு பரிசுத்தமாலாம் என்னால வாழ முடியாது அப்படின்னா நாம ஏன் இந்த வ வழியில வந்தோம் நம்மால் முடியாதுதான் நமக்கு அவர் தந்திருக்கிற ஆவியானவரால் நாம் எல்லாம் செய்ய முடியும் ஹலலுயா மனுஷரால் இது கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் எனவே பலவீனம் என்று சொல்லிக்கொண்டு துர்க்குணமான கிரியைகளை செய்யக்கூடாது அப்ப அந்த பலவீனமான மனசாட்சி நமக்கு இருக்கக்கூடாது இன்னும் ஒரு மனசாட்சி பாக்குறோம் துணிவு கொள்ளும் மனசாட்சி ரொம்ப துணிச்சல் ஒன்றுக்கு ஒரு எட்டு பத்து அதே தான் படிக்கிறோம் எனக்கு வந்து அவ்வளவு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறார் போய்கொண்டிருக்கும் போது இதை பார்க்கிற இன்னொருவர் மற்றவர்கள் நினைப்பாங்க ஓ இவங்களும் சர்ச்சிக்கு தானே வராங்க இவங்களும் நல்ல அபிஷேகத்துல நிறையிறாங்களே இவங்களும் பெரிய எல்லாம் பண்றார்களே இதுவும் இவங்களும் இப்படி எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளைன்னு இருக்கிறாங்களே இவங்க கிட்ட இப்படி ஒரு தப்பு இருக்குதே இவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு கிரியை இருக்குதே இவங்களும் இப்படிதானா பேசுறாங்க என்று சொல்லி துணிவு கொள்ளும் மனசாட்சி உள்ள ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்து பலவீனமான மனசாட்சி உள்ள ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் என்ன பண்றாரு துணிவு கொள்ளுகிறார் நல்ல விஷயத்துக்கா அக்கிரமம் செய்ய தவறான காரியங்களை செய்ய தீமை செய்ய தேவனுக்கு பெரிய மற்றதை செய்ய அதை ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள் இப்படி தானே இருக்கிறாங்க ஆனா அவங்களும் பரலோத்து போவேன்னு சொல்றாங்களே இவங்கெல்லாம் இப்படிதானே நடக்கிறாங்க இப்படிதானே உடுத்துறாங்க இப்படிதானே வாழ்றாங்க அப்போ நான் இப்படி இருந்தா என்ன என்று சொல்லி வேத வசனத்தை பார்த்து துணிந்து துணிந்து நடப்பதற்கு பதிலாக தைரியத்தோடு நடப்பதற்கு பதிலாக உலக மனுஷர் மாம்சமான மனுஷரை பார்த்து அவர்களுடைய தவறுகளை அவர்களுடைய குறைவுகளை அவர்களுடைய பலவீனங்களை சுட்டிக்காட்டி காட்டி நான் அப்போ இருக்கிறதுல தவறல அதை விட நான் கொஞ்சம் பரவாயில்லதான் இப்படி நீங்க யாராவது நினைக்கிறீங்களா துணிவு கொள்ளும் மனசாட்சி நமக்கு இருக்க கூடாது அவங்க செய்றாங்க இவங்க செய்யறாங்க அவங்க பேசுறாங்க என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவ சமூகத்துல போய் சொல்ல முடியாது இங்க சொல்லலாம் ஒருவேளை ஊழியர்கள் இல்ல உங்களோட இருக்கிறவர்கள் சில காரியங்களை உணர்த்தி சொல்லுவாங்க சிஸ்டர் நீங்க இப்படி செய்யாதீங்க இப்படி பேசாதீங்க இப்படி நடத்த நடக்காதீங்க இந்த மாதிரி நீங்க உடுத்தாதீங்க ஏதோ உங்களுக்கு சிலதை சொல்லலாம் அந்த உலக ஆடம்பரங்கள் வேண்டாம் உலகத்தின் இந்த அணிகலன்கள் இவைகள் வேண்டாம் இயேசுவுக்காக இதெல்லாம் விடுங்க இவ்வளவு எளிமையானவர் என்று சொல்லும் போது உடனே சிலர் என்ன சொல்லுவாங்க அவங்க போட்டிருக்காங்களே இவங்க செய்யறாங்களே அவங்க அப்படித்தான பேசுறாங்க அவங்கலாம் எல்லாம் நல்லா பயன்படவில்லையா அவங்கெல்லாம் வரலோத்து மாட்டாங்களா என்று கேட்கிறார்கள் சில நேர நீங்க யாராவது அப்படி கேக்குறீங்களா இது வந்து அவர்கள் பலவீனத்தினால் அவங்களுக்கு அதுல ஜெயம் இல்லை அவர்களை பார்த்து உங்களுடைய இந்த காரியத்துக்கு ஒரு பயன்பாடா எடுத்துக்கூடாது மற்றபடி ஒரு ஒரு ஜபம் அப்புறம் ஒரு ஒரு காரியத்துக்காக தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்றால் மட்டும் வேதத்துல எங்கெல்லாம் அதுக்கு வாக்கு தத்தங்கள் இருக்கோ தேடி பிடிச்சு அதெல்லாம் எழுதி வச்சு சொல்லி 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 அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணுவோம் எதுக்கு நமக்கு கத்தர் எதையாவது தர வேண்டும் எதற்காக நாம் ஜெபிக்கிறோம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை எடுத்துக்கொள்ளுவோம் அதே நேரம் வாழ்க்கையில் நம் இஷ்டப்படி நம் ஆசை நிறைவேற இல்ல நமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம் வேதத்தை தேட மாட்டோம் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு நான் இப்படி பேசலாமா நான் இப்படி நடக்கலாமா நான் இப்படி உடுத்தலாமா நான் இப்படி வாழலாமா அதுக்கு என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு இங்க தேட மாட்டோம் அதுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம் அவங்களையும் இவங்களையும் இவங்களையும் எல்லாரையும் பார்ப்போம் அப்ப இது எவ்வளவு பெரிய தப்பு நம்ம செய்யறது நம்ம மனசாட்சி எப்படி இருக்குது பிரியமானவர்களே கொஞ்சம் நம்ம இடம் கொடுப்போம் ஆண்டவருக்கு இதில் ஏன் கேட்கணும் ஆண்டவரே எனக்கு இப்படி பேசுறதுக்கோ இப்படி வாழ்றதுக்கோ பிடிக்கவே இல்ல ஆண்டவரே ஆனா உங்க வேதத்தில் இப்படி சொல்லி இருக்குது அப்போ நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு தான் நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்க ஆனா நான் நிறைய பேரை பார்க்கும்போது அப்படி இல்ல ஏன்னா விசாலமான வாசல்ல நிறைய பேர் போவாங்க இடுக்கமான வாசல்ல ஒவ்வொருத்தராக தான் போக முடியும் இந்த காலத்துல அப்படிப்பட்ட சின்ன கேட்ஸ் இருக்குதான்னு தெரில விக்கெட் கேட்னு சொல்லுவாங்க அதான் பெரிய பெரிய கேட்ஸ் இருக்கும் சில பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் ஆபீஸ் சில இடங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும் சில பார்க் அந்த மாதிரி போனா கூட பெரிய கேட் ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் அதை பூட்டி வச்சிருப்பாங்க ஒரு சின்ன இடம் ஒருவர் தான் அப்படி நுழைஞ்சு போற மாதிரி தான் இருக்கும் அப்ப அப்படி இடத்துல போகும்போது நம்ம ஒரு பத்து பேர் சேர்ந்து போயிருப்போம் அந்த இடத்துக்கு பத்து பேர் ஒன்றா போக முடியுமா முடியாது ஒவ்வொருத்தராக தான் போகணும் ஒவ்வொருத்தராதான் அதுக்குள்ள போக முடியும் இது மாதிரி ஆண்டவருடைய இந்த வழியில ஆவிக்குரிய வழி இது வந்து ஒவ்வொருவரா தான் போக முடியும் அவரவராத்துமா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு நம்ம பிள்ளைகள் நம்மளோட ரட்சிக்கப்படாதவர்கள் கத்துற இடத்துல வந்துட முடியாது சின்ன வயதுல சொல்றத நான் கேட்டிருக்கிறேன் மம்மி பரலோகத்துக்கு பறந்து போகும்போது நாங்களும் என்ன பண்ணிடுவோம் பிடிச்சிக்கிடுவோம் அப்ப எல்லாரும் சேர்ந்து பரலோகத்துக்கு போயிருவோம் அப்படின்னு இல்லை அப்படி கிடையாது சின்ன பிள்ளைங்க அப்படி சொல்லுவாங்க நம்ம அவங்கள அழகா வழி நடத்தி நம்மோடு கூட சேர்த்து கொண்டு போன உண்மைதான் ஆனா அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்ப அவர் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருவர் அதுக்கு தான் ஆண்டவர் ஆத்துமா என்ற ஒன்றை வைத்து ஒரு மனித இந்த சரீரத்தை உருவாக்கி இந்த உலகத்துல விட்டுருக்கிறார் அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைன்னா பத்து பேருக்கு சேர்த்து ஒன்ன விட்டுருக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு சேர்த்து ஒரு ஒரே டிக்கெட்டா போட்டிருக்கலாம் அப்படி இல்லை அவனவன் கையின் கிரியைகளின் பலன் அவரவருக்கு பலன் அவரவர் செய்யறதுக்கு அநியாயம் அநியாயம் செய்யட்டும் செய்யட்டும் நீதி நீதி உள்ளவன் செய்யட்டோம் நம்ம மறந்து நம்ம எங்கேயோ கொஞ்சம் சேர்ந்து உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது இல்ல பரலோகம் அந்த வாசல் அப்படி போக முடியாது இடுக்குமான வாசல் நெருக்கமா தான் இருக்கும் கொஞ்சம் தான் பிரவேசிக்கிறோம் அப்புறம் கத்திர இடத்துல போகும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அவர் முன்னால போய் நின்னு இல்ல நீர் ஏன் எடுத்து ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை எல்லாம் அவங்க இவங்களெல்லாம் இப்படிலாம் இருந்தாங்க நான் அவங்களெல்லாம் பார்த்து வாழ்ந்தேன் நீங்க என்ன விட்டுட்டீங்களேன்னு அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது அவர் சொல்லுவாரு நான் என் வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு எழுதி கொடுத்தேன் நீ அதை அந்நிய காரியமா நினைச்சிட்டேன் சொந்த காரியமா நினைச்சிருந்தா வாக்குத்தத்தங்களுக்காக வாக்குத்தங்களை பற்றி பிடித்து ஜெபிக்கும் போது எவ்வளவு உரிமையோட இந்த வேதத்துல எழுதி இருக்கிற ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறீரே சொல்லி 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 ஜோம் பண்ணியே வழியிலே நீ வளர வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்கு மட்டும் யாரையோ பார்த்து எளிதாய் வாழ பழகி கொண்டாயே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் அது என்னைக்கே நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மனுஷரை பார்த்து வாழுகிற வாழ்க்கை அது ஒரு துணிவு கொள்ளுகிற மனசாட்சி அவங்க அப்படி செய்யறாங்க நான் இப்படி செய்யறேன் அப்படிங்கும் போது அது துணிச்சலோட உள்ளது கத்தருக்கு முன்பாக அப்படி துணிந்து நாம் நடக்கவே கூடாது கஷ்டம்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பரிசுத்த வாழ்க்கை என்பது கத்தரோடு வாழ்கிற விசுவாச வாழ்க்கை என்பது கடினமான பாதை தான் இந்த வழி நெருக்கம்தான் இதுலயே நமக்கு சப்போர்ட்டா சிநேகிதரா இருக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம்தான் ஒரு சிறு கூட்டம் தான் ஆனால் அந்த சிறு கூட்டத்தை தான் கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார் ஹாலலூயா பயப்படாதே சிறுமந்தையே உனக்கு தான் பிதா ராஜ்யத்தை கொடுக்க சித்தமா இருக்கிறார் ஹலல்லூயா அதனால ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல உங்க குடும்பத்துல நீங்க இருக்கும்போது ஒரு மலையின் அடிவாரத்தில் இருப்பது போல அநேகர் இருப்பீங்க அப்புறம் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டவங்க அபிஷேகப்பட்டவங்க சொல்லி கொஞ்சம் பேர் உங்களோட கூட மலையில ஏறுவாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் உயர்ந்த கொஞ்சம் அனுபவங்கள்ல வருவாங்க ஆனா காலம் செல்ல செல்ல சில நேரங்களில் கத்தர் உங்களை சிகரத்துக்கு அழைத்து செல்லும் போது அந்த மலை சிகர உச்சியிலே நீங்கள் தனிமையாக உங்கள் குடும்பத்தில் கூடும் பிரியமானவர்களை உங்களுக்கு ஒருவேளை யாருமே சப்போர்ட்டஸாக இருக்க மாட்டாங்க நீங்க காண்கிற ஆவிக்குரிய மேன்மைகளை இந்த வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற தேவ வார்த்தைகளை சொல்லும் போது உங்க கூட ரட்சிக்கப்பட்டவங்களுக்கே சில நேரம் புரியாம இருக்கலாம் ஆனா உங்களுக்கு கத்தர் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தந்து உயர்த்தி வரும்போது வாழ்க்கையின் அத்தனை பாதைக்கும் அவர் தந்திருக்கிற வசனத்தையே நோக்கி பாருங்கள் ஹல அவர்களை இவர்களை இவர்களையும் பார்க்க வேண்டாம் மேல நின்னுட்டு அவங்களையும் இவங்களையும் பார்த்தோன்னா நமக்கு எதுவுமே புரியாது கீழே இறங்கி வந்துருவோம் மேல ஏறிட்டோமா எந்த அளவுக்கு சிகரங்களில் உச்சியில் ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறாரோ எப்படி உங்களை வளர்த்துகிறாரோ அதுக்கு விட்டு கொடுங்க நல்ல வேதத்தை வாசிங்க ஆண்டவரோட பேசுங்க மனுஷரை பார்க்காதீங்க கத்தரோட பேசுங்க கத்தருடைய ஊழியர்கள் கத்தரோடு கத்தருடைய பிள்ளைகள் கத்தருடைய சபை என்கிறதுல அதிக உறவோட இருங்க நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கத்தரோடையும் அவருடைய பிள்ளைகளோடையும் அவருடைய சபையோடையும் நம்ம ரொம்ப ஐக்கியமாக நாம் இருக்கிறோமோ அவ்வளவு அடிக்கடியா சபைக்கு வர்றது வார்த்தையை கேட்கிறது ஜெபிப்பது என்று சொல்லி எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனசாட்சி மிக சுத்தமாக நாம் வாழ்க்கை மிக பரிசுத்தமாக தேவன் விரும்புகிறது போல மாறிக்கொண்டே இருக்கும் ஹாலல்லூயா அதுக்கு தான் ஒரு சபை என்கிற ஒரு கூட்டாண்மையை கத்தர் வைத்திருக்கிறார் அதை நாம் தவறவிடவே கூடாது அப்போ துணிவு கொள்ள மனசாட்சி நமக்குள் வந்துவிட கூடாது இனி ஒரு மனசாட்சி சூடுண்ட மனசாட்சி ஒன்று திமுத்தையு நான்கு ஒன்றில் நாம் இதை குறித்து படிக்கிறோம் ஒன்று நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை வேண்டும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் ஒரு மனசாட்சியில் சூடுண்ட ஒரு நிலைமை அப்படின்னா ஒரு இரும்பு கம்பி வச்சு பழுக்க காய்ச்சம் வச்சு சூடு இது பண்ண மாதிரி அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நிலை இது வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டா பார்த்தோம் அப்படின்னா தேவன் படைத்தது அது ஸ்தோத்திரத்தோடே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது புசிக்க வேண்டியது இவைகளை செய்யக்கூடாது என்று கட்டளை இடுகிறவர்கள் இதை புசிக்காதே இதை ருசி பார்க்காதே அதை செய்யாதே அதுல நம்ம இரண்டாவது வசனத்தில் படிக்கிறோம் விவாகம் பண்ணாதிருக்கவும் இது வந்து விவாகம் பண்ணாதிருக்கவும் என்று சொல்லும்போது இது தேவனுடைய ஒரு அழைப்பை சார்ந்தது தெரிந்து கொள்ளுதலை சார்ந்தது தேவனோடு உள்ள ஒரு தனிப்பட்ட காரியத்தை சார்ந்தது இதை கொண்டு எல்லாருக்கும் ஒரு உபதேசமாக சொல்லுவது இந்த மாதிரி காரியங்களை தான் சொல்றாரு அது மனசாட்சியில் சூடுண்ட விஷயம் செயம் சூடுண்ட பொய்யருடைய மாயம் என்று பயங்கரமாக எழுதி இருக்கிறார் அப்ப அப்படிப்பட்ட தேவன் படைத்தவைகளை ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியவைகளை தடை செய்கிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது இதுக்கும் வேதத்தை தான் நல்லா வாசிக்கணும் பரிசுத்த வேதாகமத்தை நல்லா நம்ம வாசிக்கும் போது அதுல இருந்துதான் கற்றுக்கொள்கிறோம் எதையுமே மனுஷருடைய சட்டங்கள் மனுஷருடைய வார்த்தைகள் மனுஷருடைய போதனைகள் இவற்றுக்கு நாம் அடிமைப்பட்டு போக கூடாது அதாவது அதனால பிரசங்கம் எல்லாம் கேட்டு அதுபடி நடக்க கூடாதுன்னா அப்படி இல்ல வார்த்தைகளை கேட்கணும் தேவனுடைய வசனம் பிரசங்கம் பண்றதை கேட்கணும் பிரசங்கம் பண்றதை கேட்கும் போது எதுக்காக நம்ம ஆலயத்துக்கு பைபிள் கொண்டு வரோம் ஒரு சாட்சியா கொண்டு வரோம் வெளியில வந்து வரும்போது நம்ம போ இப்படி வேதாகமத்தோட போகும்போது ஓ ஆராதனைக்கு போறாங்க இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு சாட்சி அது மட்டும் இல்ல சபையில கொண்டு வந்து அப்படியே மூடி வைத்து கொண்டு போய்விடக்கூடாது சர்ச்சில் கொண்டு வந்து என்ன பண்ணனும் கத்தடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அதை எடுத்து பார்க்க வேண்டும் இதுக்காக தான் வசனங்களை சொல்றோம் இப்போ சொன்னோம்ல ஒன்று திமுத்தையும் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல இருக்குது ஒன்று முதல் மூன்று வசனங்களை நான் வாசிச்சேன் அப்போ அப்படி வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம் அல்லவா பார்க்கும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓ வேதத்தில் எழுதி இருக்கிறது பிரசங்கிக்கப்படுகிறது அப்போ ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு பிரசங்கம் ஒரு ஆலோசனை எது நாம பிரசங்கிக்கப்பட்டாலும் கத்தருடைய வேதத்தை நம்முடைய கையில் வைத்து அதை ஒத்து பார்த்து கொண்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் பல நேரங்களிலே இந்த நாட்கள் பார்த்தா கத்தருடைய சபையின் மேடைகள் கத்தரை ஆராதிக்கிற ஸ்தலங்கள் எல்லாம் ஒரு ஆட்டம் பாட்டு கூத்து என்று ஒரு பயங்கரமாய் மாறி போய்விட்டது பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்ற வார்த்தைக்கே இடமில்லாத நிலைமையில் சபைகளின் நிலைமை கத்தோடைய வசனங்களை பிரசங்கிக்கிற அந்த மேடைகள் பல இடங்களில் அப்படி மாறி போய் விடுகிறது அப்படி மாறுகிறதின் ஒரு காரியம் என்ன அப்படின்னா அப்போ அந்த பிரசங்கியார் கொஞ்சம் ஒரு சிரிப்பா ஒரு ஜோக்கா உடனே இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சிரிப்பாங்க ஆனா நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கிறேன் இப்ப சமீபத்துலயும் ஒருத்தர் சொல்லும்போது நான் சொன்னேன் எங்க எல்லாம் அவ்வளவு ஈஸியா சிரிக்கவே மாட்டாங்க எங்க மக்கள் அவங்க நல்ல வசனத்தை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உண்மைதான் நான் நான் பல நேரங்களில் இருக்கிறேன் ஒரு சில காரியங்கள் சொல்லும்போது சில இதுகள் ஒரு ரெஸ்பான்ஸ் கட்டாயம் வேணும் அதனால எப்போ உண்மைன்னு இருக்கணும்னு இல்லை வேணும் ஆனா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிக்கிறது ஐயோ கத்தருடைய சமூகத்தில் அது பார்ப்பதற்கே மிக அவலட்சணமானதாக இருக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளே நாம எப்படி இருக்கிறோம் எதை கேட்க வாஞ்சிக்கிறோம் எதை கேட்க விரும்புகிறோம் சிலருக்கு ஓ இப்படியெல்லாம் இருந்தா சபையில இப்படி எல்லாம் இருக்காது மக்கள் கூட்டம் வரமாட்டார்கள் இது ஒரு மனசாட்சியில் சூடுண்ட நிலைமைதான் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் பாதிப்பு ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது அப்ப அதை வைத்துக்கொண்டு மனுஷருக்கு பிரியமா இருக்க பார்வைக்கு ஊழிய செய்கிறவர்களாக மாறி போக கூடாது மக்களும் அப்படிதான் கர்த்தரை நம்பி இருக்கிறோம் கர்த்தருக்காக வருகிறோம் கர்த்தருடைய சமூகத்துல வருகிறோம் கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம் கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள வருகிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு எப்பவும் நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும் ஹால ஒரு பய பக்தியோடு கூட தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் சந்தோஷமா இருக்கணும் கத்தருக்குள்ள மகிழ்ந்து கூறணும் எல்லாம் உண்மைதான் அது எல்லாமே கத்தருக்குள் இதுலயும் கூட நம்முடைய மனசாட்சி தான் இடைப்படுது இப்ப சிரிக்க கூடாதா பேசக்கூடாதா இல்ல ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளின் மனசாட்சி என்ன சொல்லுது எப்படி சொல்லுது களி கூறணும் கத்தடை சமூகத்துல பயத்துடனே சேவிக்கணும் நடுக்கத்துடனே களி கூறணும் எப்படி ஒரு அருமையான வார்த்தை அப்படித்தானே அப்போ இதிலெல்லாம் நம்முடைய மனசாட்சி தெளிவா இருக்கணும் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு ஏதோ ஒன்றை பின்பற்றுவது அல்ல தேவ பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும் அப்போ நம்முடைய மனசாட்சி இப்படிப்பட்ட தீமைகள் நமக்குள் இருக்கக்கூடாது அப்போ இந்த தீய மனசாட்சி இந்த துர் மனசாட்சி இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டுமானால் அதுக்கும் கிறிஸ்துவின் ரத்தம் தான் பரிகாரமா இருக்கிறது அப்போ இந்த கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும் வேறு ஒன்றுமே அதற்கு வழி கிடையாது நம்முடைய மனசாட்சி சுத்தமாக வேண்டுமானால் கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் கழுவப்படணும் அப்புறம் ஒவ்வொரு நாள் அவருடைய வசனத்தினால் கழுவப்படணும் வசனத்தினால் நடத்தப்படணும் பரிசு தாவியினால் நடத்தப்படணும் இந்த ஆத்மா அதுக்குள்ளதான் நிறைந்திருக்குது இந்த மனசாட்சியினுடைய ஒர்க் அங்கதான் ரொம்ப நடக்குதுன்னு நான் சொன்னனே இந்த ஆத்மா எப்படி அதை சரியான அந்த சிந்தனை சித்தம் உணர்ச்சி இந்த சிந்தனை எப்படி ஆத்மா கரெக்டான சித்தத்துல கொண்டு போக முடியும் அப்படின்னா ஆவி இருக்கிறது அல்லவா இந்த ஆவி மனுஷ ஆவியா இருக்கும் வரைக்கும் இது வந்து என்ன செய்யும்னா ஒரு மனுஷீகத்துல இருந்து ஒரு எண்ணம் வரும் இந்த கமெண்ட் கொடுக்கும் கட்டளை கொடுக்கும் கண்ணால ஒண்ணு பார்த்த உடனே அதை வாங்கு அப்புறம் அதை இன்னொன்ன உடனே சொல்லும் நீ அங்க போ இது உனக்கு வேணும் இப்படியே வழி நடத்தும் இந்த மாம்சம் மனுஷனை வழி நடத்தும் மட்டுமல்ல சாத்தானுடைய ஆவி வேறு மனுஷர்களுடைய ஆலோசனைகள் செவியின் மூலம் இதுதான் என்ன பண்ணுன்னா இந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கிற சிந்தனைய போய் அப்படியே நிரப்பிக்கிட்டே இருக்கும் உடனே எல்லா சிந்தனை உலக காரியத்தினால நிரம்புது இப்போ நீங்க கண்டுபிடிச்சிங்களா உங்க உங்க மனசுல அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க எதை நீங்க ரொம்ப சிந்திக்கிறீங்க உங்க மனசுல எது ரொம்ப ஞாபகம் வருது உங்க தான் எப்பவும் ஞாபகம் வருதா உங்க வேலை தான் ஞாபகம் வருதா உங்க சமையல் தான் ரொம்ப ஞாபகம் வருதா இல்லை ஏதேதோ பொருட்களை குறித்து ஞாபகம் வருதா இல்லை யாருக்கிட்டையோ போட்ட சண்டை ஏதோ ஒரு பிரச்சனை இதுதான் ஞாபகம் வருதா இல்லை இல்லையே இல்லையே இல்லையேன்னு அது வரத்து அதுதான் உங்க சிந்தனையை நிரப்புதா எது நிரப்புது எது நிரப்புது காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு நாள் முடிக்கும்போது இன்னைக்கே கூட நீங்கள் செக் பண்ணலாம் அதை வீட்டில் போய் நீங்கள் நைட் ஆகும்போது ஜெபிக்க நம்ம உட்காருவோம் இல்லையா கடைசியாக இரவு தனி ஜெப நேரத்தில் முதல்ல நம்மளை பரிசோதிக்கணும் இன்னைக்கு காலையிலேருந்து நான் என்னெல்லாம் பண்ணேன் அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்புறம் யோசித்து பார்க்கணும் எதை பற்றி என்னுடைய சிந்தனை நிரம்பி இருந்தது அது மட்டும் இல்லை அந்த ராத்திரி நம்ம யோசித்து அப்புறம் அதுக்கு ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதுக்கு மன்னிப்பு கேட்டு திருந்த வேண்டியதை திருத்தி நன்றி சொல்ல வேண்டியதை நன்றி சொல்லி நம்ம படுக்கைக்கு செல்லுவோம் ஆனால் ஒவ்வொரு நேரத்துலையும் அந்த பகல் ஃபுல்லாக நம்ம கழிக்கும்போது திடீர்னு நம்முடைய சிந்தனை அப்படி நிறுத்தி யோசிச்சு பார்க்கணும் இப்போ நான் என்ன இருக்கிறேன் நான் என்ன சிந்தனை பண்ணிக்கிட்டுருக்கிறேன் என் மனசுல என்ன ஓடிகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது உங்க மனசை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க உங்க மனம் எதனால் நடத்தப்படுகிறது வேறு மனுஷர்களால் நடத்தப்படுதா உங்க மாம்சத்தினால் நடத்தப்படுகிறதா இல்லை சாத்தானுடைய ஆவி நிரப்பி நடத்துதா எது நம்மை நடத்து இல்லை கத்துடைய வசனம் தான் என்ன நடத்துது அடிக்கடி நான் ஆண்டுடைய வசனத்தை தான் தியானிக்கிறேன் நான் சமையல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் திடீர்னு நினைச்சு பார்த்தா நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒரு குறிப்புக்காக ஜெபிக்கிறேன் இல்லைனா ஒரு வசனத்தை தியானிக்கிறேன் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறேன் இப்படி உங்க சாட்சி இருக்கிறதா இல்லை எதையோ சிந்தித்து கொண்டிருக்கிறோமா இப்படி அடிக்கடி நாம் நினைச்சி கர நினைச்சி நம்மளை சரி பண்ணி கொண்டோம் என்றால் நம் மனசாட்சி தூய்மை உள்ளதாக இருக்கும் ஹால லூயா அப்ப இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது என்ன அப்படின்னா நம்முடைய ஆவிக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிரியை அவருடைய நிரப்பப்படுதல் இருக்குது அப்போ நம்முடைய ஆவியா நம்முடைய ஆவியை அந்த ஆவி தான் அதுக்கு அதுக்கு மூல காரணம் இந்த ஆவி ஆவின்னா நல்லா சொன்னால் தன்மைகள் தன்மைகள் நம்முடைய இந்த தன்மையை பரிசுத்தாவியானவர் நிரப்பிவிட்டார் என்றால் நம்ம சிந்தனையில் தானாகவே நல்ல காரியங்கள் கத்தருக்கு பிரியமானவைகள் வந்து கொண்டே இருக்கும் இப்போ கத்தருக்கு பிரியமானது வரும்போது ஈஸியாக அந்த சித்தம் அதை செய்வதுக்கு நம்மளை விடும் அப்போ நம்ம சரீரம் அதுக்கு கீழ்படியும் உதாரணமாக போனா அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற ஜபம் ஒரு சிலருக்கு அது எளிதா இருக்கலாம் ஆனா பலருக்கு அதிகாலை ஜபம் மிக போராட்டமானது சிலர் எப்படின்னா நம்மள அதுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் ஒரு இது பண்ணி கெட்டி வச்சிருப்போம் காலையில் எழும்பி ஜெபிச்சு தான் ஆகணும் ஜெபிக்காம ஒருவேளையும் செய்யக்கூடாது அந்த நாள் ஆசீர்வாதமா இருக்காது பல நமக்கு ரீசன்ஸ் வச்சு அந்த அதிகாலை ஜபத்தை நம்ம அதை கரெக்டா செஞ்சிட்டு இருப்போம் சிலருக்கு எப்படிதான் இருந்தாலும் அந்த ஜபத்தில் அவங்களுக்கு ஈடுபட முடியாது ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க அலாராடிக்கும் அடிக்கும் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவாங்க அப்புறம் எழும்பி அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஒரே குழப்பமா இருக்கும் வேலை 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 அந்த நாளே முடிந்து போகும் அப்போ இந்த அதிகாலை ஜபத்தை என்னால எழும்ப முடியவில்லையே அப்படின்னா நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா உடனே என்ன சொல்லுவோம் காலையில எழும்புனாலே எனக்கு ரொம்ப தலை சுத்துது வந்துருச்சா மாம்சம் ஐயோ காலையில என்னால எழும்பவே முடியல இப்ப ரொம்ப குளிர் ரொம்ப மழையா இருக்குது இல்ல முடியல முடியலை அப்ப இப்ப எதுதான் நமக்கு ஆலோசனை கொடுக்குது அந்த காலையில இழம்பனு ஒன்று ஒன்னே உடம்பு வலிக்குது தலை வலிக்குது ரொம்ப தூக்கமா இருக்குது ரொம்ப லேட்டா படுத்துட்டேன் நைட் அதனால ரொம்ப தூக்கம் வருது அப்போ இந்த மாம்சத்தின் ஆலோசனை நம்ம சிந்தனையில ரொம்ப ஃபோஸா வேலை செய்யுது ஜெபிக்க தடை பண்ணுது அப்போ இந்த சித்தா என்ன பண்ணுது உடனே ஆமாம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சித்தம் ஒரு எடுத்துருது ஒரு டிசிஷன் எடுத்துருது சரி இன்னைக்கு படுத்துருவோம் நாளைக்கு ஜெபிக்கலாம் இல்லை இன்னைக்கு ராத்திரி இதோட சேர்த்து ஜெபிச்சிடலாம் இல்லை ஏதாவது ஒரு நேரத்தில் காமன்சேட் பண்ணிடலாம் என்று சொல்லி அந்த சித்தம் அப்படி எடுத்துருது அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கி எழும்புன உடனே அடுத்தது இருக்கிற அந்த உணர்ச்சி அந்த மனசு என்ன ஆகுது ரொம்ப சோர்வாயிருந்துச்சே என்னன்னாலும் நான் ஒரு அஞ்சு மணிக்கு எழும்பி ஜெபித்திருக்க வேண்டுமே மணி ஆறாச்சுதே இனி நான் சமையலை பண்ணுவேன்னா ஜெப்ப நான் என்ன பண்ணுவேன் ஐயோ எனக்கு போச்சே 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 என்ன அந்த மனசு என்னது அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுலாம் குழப்பமாகி போய் விடுகிறது போச்சு இந்த இந்த மனசாட்சி இந்த அந்த உள்ளுக்குள்ள நடக்கிற வேலை அந்த ஆத்துமாவுக்குள்ளாக சிந்தனையில மாம்சம் அப்படியே ஆலோசனை கொடுத்துருச்சு சித்தம் அந்த மாம்சத்துக்கு படிஞ்சிருச்சு உணர்ச்சி அதனால் பாதிக்கப்பட்டு விட்டது இதுதான் அடிக்கடி பல விஷயங்களை நமக்கு நடக்கிறது பாண்டோட்டை பிள்ளைகளே இந்த ஆவியானவருடைய கிரியை ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கறது அதை குறித்து நம்ம அடிக்கடி கேக்குறோம் சபையில ஆவிக்கு இடம் கொடுத்த ஏதோ அன்னிய பாஷை பேசுறதுக்கு மட்டும்தான் பரிசுத்தாவி என்று அல்ல வாழ்க்கைக்கே அந்த ஆவியானவருடைய கிரியைக்கு ஒப்பு கொடுத்து இருந்தோம்னா நமக்கு சரீரம் கஷ்டமா இருந்தாலும் உள் மனசுன்னு நம்ம ஒன்று சொல்றோம்ல அதுதான் இந்த மனசாட்சி இது உடனே சொல்லும் இந்த அஞ்சு மணிக்கு ஜபத்தை விட்டேன்னா உனக்கு இன்னைக்கு ஒண்ணுமே முடியாது நீ எழும்பிரு ஜோம் பண்ணு ஆண்டவர் எவ்வளவு ஆவலோட உன் துதியை ஏற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறார் என்ற எண்ணங்கள் நமக்குள்ள எழும்பும் போது அப்படியே எல்லாம் உதறி போட்டுட்டு எழும்பி நம்முடைய நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்ப இப்போ வந்து ஆவி இந்த சித்தத்துக்குள்ளாக வல்லமையான கிரியை நடப்பித்தது இது நம்மால முடியாது அந்த பரிசுத்த ஆவியின் அந்த ஆளுகை போச செயல்பட்ட உடனே இந்த சித்தம் மாம்சத்துக்கு கீழ்ப்படிய முடியல அது தோத்து போச்சு மாம்சம் தோல்வி உற்றது ஆவியானவருக்கு ஜெயம் வந்துருச்சு இப்போ சித்தம் நம்முடைய தீர்மானம் எப்படி வந்துருச்சு நான் ஜெபிக்க போறேன் எழும்பி ஜெபித்த உடனே நம்முடைய உணர்ச்சிக்கு பயங்கர சந்தோஷம் ஹலலுயா அன்பான தேவ பிள்ளைகளை இந்த கிரியை இந்த நல்ல கிரியை நமக்குள்ளாக நடக்கும்படியாக தான் ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ளாக வந்து தங்கி இருக்கிறார் அப்போ இப்படி அர்ப்பணித்து வாழும்போது நமக்குள்ளாக நல் மனசாட்சி அழகா பெருகி கொண்டே இருக்கும் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த மனசாட்சி தெளிவாக இருக்கும் அது ஒரு நல்ல தெளிந்த கண்ணாடி போல இருக்கும் அதுல ஒரு சின்ன காரியம் வந்தாலும் உடனே என்ன ஆகும் மனசு டக்கு டக்கு டக்குன்னு இருக்கும் ஒரு ஒருத்தரோட தேவை அதிகமான நேரம் பேசிடுறோம் இல்லை தேவையில்லாத ஒரு சம்பாஷனை நமக்கு உரியதல்ல ஆனா அவங்க சொன்னதை தான் நம்ம கேட்டோம் ஆனா முடிச்ச பிறகு உள்ள எப்படி இருக்கும் ஒரு சின்ன கலக்கம் ஒரு சின்ன நடுக்கம் எதையோ காணாம விட்டுட்ட மாதிரி ஒரு சின்ன காரியம் இருக்கு பாருங்க அதுதான் ஆவியினால் அனுபவத்தை உடையவர்கள் ஹலலூயா ஹலலுயா ஆவியானவர் இந்த மாதிரி நமக்கு உணர்வு தரும்போது சரி அவ வந்து என்கிட்ட சொன்னா நான் கேட்டேன் அதுக்கெல்லாம் என்ன இப்படி ஏதாவது நம்ம நினைச்சோன்னா அப்புறம் ஆவியானவர் அந்த விஷயத்துல ஒரு உணர்வை நமக்கு தரவே மாட்டார் உடனே ஆண்டோடைய சமூகத்துல போய் அழுது மன்னிப்பு கேட்டு இனி வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலை வராதபடி பார்த்து கொள்வதுதான் மனசாட்சியை தூய்மையாக வைத்திருப்பது அதுதான் நல்ல மனசாட்சி நல் மனசாட்சி சுத்த மனசாட்சி இது நம்மில் இருக்க வேண்டும் என்று கத்த நமக்கு விரும்புகிறார் அப்போ இந்த தூய்மையான மனசாட்சி தெளிவான முடிவுகளை எடுக்கும் போது ஆவியானோருடைய பலத்தினால் சரியான காரியத்தை சிந்தனையில போட்டு சித்தத்தை நிறைவேற்றும் போது மாம்சம் என்றைக்கும் ஆவிக்கு வேலைக்காரனாக மாறிவிடும் அதுக்கப்புறம் உனக்கு நடக்க முடியாது நீ இப்போ சர்ச்சுக்கு போகாத உனக்கு இப்போ முழிச்சிருக்க முடியாது விழிப்பு ஜபத்துக்கு போகாத உனக்கு காலையில எழும்புறதுலாம் ஓ உடம்புக்கு ஒத்தே வராது நீ ராத்திரி எதுவும் முடியும்னா ஜோமனு இப்படியெல்லாம் மாம்சம் ஆலோசனை தரும்போது ஆவி என்ன பண்ணும் ஆண்டவர் என்னோட இருக்கிறார் எனக்காக என்னுடைய துதியை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் அவளோட இருக்கிறார் காலையில நான் எழும்பி அவருக்கு என் துதியை செலுத்துவேன் நான் அவர் சமூகத்துல முழங்கால் போட்டு சோம்பனுவேன் நான் அவரை பாடி ஆராதிப்பேன் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஓடி ஓடி கத்தருடைய ஆலயத்தில் ஓடி வந்து தங்கி இருப்பதையே நாடுவேன் அப்படின்னு அந்த ஆவி பலமா சாட்சி கொடுக்கும் அந்த மாம்சம் என்ன பண்ணும் இங்க போராடி பிரயோஜனம் இல்லைன்னு அது அப்படி டவுன் ஆயிரும் நீங்க நடக்கணும்னு சொன்னோன்னே அது நடந்து கரெக்டா உங்களை சர்ச்சை கொண்டு வந்து சேர்த்திரும் ஹலே லுய்யா இதுதான் அந்த மனசாட்சி எப்பவும் நல்ல ஒரு தெளிவா போது ஆவியானவர் எப்போதும் நம்மளில் அந்த கிரியைகளை செய்து கொண்டே இருப்பார் அப்ப நமக்கு இருக்க வேண்டிய மனசாட்சியின் அருமையான சில பகுதிகளை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஒரு கடிந்து கொள்ளும் மனசாட்சி இதை நாம் யோவான் எட்டாவது அதிகாரத்துல அந்த சம்பவத்துல பார்க்கிறோம் ஒன்பதாவது வசனத்துல தான் அதை படிக்கிறோம் அதாவது விவசாரத்தில் கையுமையுமா ஒரு ஸ்திரீயை பிடிச்சு இயேசுவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்த உடனே அவர் சொல்றாரு உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன் என்று சொல்லி திரும்பவும் எழுதுறாரு எல்லாம் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படியாவது இவளை கல்லறிந்து கொல்லணும் மூசையின் நியாய பிரமாணம் அப்படி இருக்கிறதே என்று நிற்கிறார்கள் ஆனா இயேசு இந்த வார்த்தைகளை சொன்ன போது இந்த வார்த்தைகளை கேக்குறாங்க என்ன வார்த்தை உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் வேல் முதலாவது கல்லறிய கடவன் இந்த வார்த்தை கேட்டவுடனே அவங்களுக்குள்ள ஒரு கடிந்து கொள்ளுதல் உண்டாயிருச்சு அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க பேசாம எல்லாரும் இடத்த காலி பண்ணி போய்விட்டார்கள் ஒருத்தருமே இல்லை ஒருவரும் அவளை நியாயம் தீர்க்கவே இல்லை ஒருவரும் குற்றவாளியின் தீர்க்கவே இல்லை அப்போ அந்த ஜனங்களுக்குள்ள அந்த கடிந்து கொள்ளப்பட்ட உடனே அந்த கடிந்து கொள்ளுகிற ஒரு மனசாட்சி அது எப்படி வந்தது இயேசுவின் வார்த்தையினால் வந்தது இப்ப நமக்குள்ளையும் அது வேணும் அடிக்கடி நமக்கும் அது தேவைப்படும் சில நேரத்துல நமக்கு உணர்த்தி நடத்த வேண்டிய அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருது இயேசுவின் வார்த்தையை அந்த மக்களுடைய கடிந்து கொள்ளுதல் அந்த மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டார்கள் இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதல் வருதா சில நேரம் யாரையாவது சொல்றோம் இவ சரியில்லை அவ அப்படி செய்தா இவங்க இப்படி பண்ணாங்க என்று நாம் கை விரல் நீட்டுகிறோமே இந்த ஒரு விரல நீட்டும் போது நம்ம நினைக்கணும் இந்த மூணு விரல் எங்க பார்த்திருக்குது நம்மளை பார்த்துருக்குது ஒரு விரல நீட்டுறோம் மூணு விரல ஒண்ண சொல்லுது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை வச்சுகிட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பனா எடுத்து போடட்டும் எப்படி நீ சொல்ல போற உன் கண்ணுல பெரிய உத்தரம் இருக்கிறது சில நேரத்தில் கத்தர் இப்படி நம்மை கடிந்து கொள்ளுவார் அதனால நம்மோடு இருக்கிறவர்கள் இல்ல உங்களால் நடத்தப்படுகிறவர்கள் உங்கள் பிள்ளைகள் சில தவறுகளை செய்யும் போது நா போய் எப்படி இப்படி கடிந்து கொள்றது அப்படி இல்ல அப்படி கிடையாது அவர்களை புத்தி சொல்லணும் கடிந்து கொள்ளணும் வழி நடத்தணும் தண்டனம் கொடுக்கணும் எல்லாமே செய்யணும் இது வந்து என்ன சொல்லி இருக்குதுன்னா மற்றவர்களை குறை சொல்லுவது குற்றம் சொல்லுவது குற்றம் சாட்டுகிற ஒரு அனுபவம் அதுலேயே கூட குற்றம் சாட்டும் முன்பதாக நம்மை குறித்து உணர்ந்து உயித்து ஆராய வேண்டும் அப்படி நம்மளை பத்தி நம்ம நினைக்க ஆரம்பிச்சுட்டா உடனே என்ன பண்ணும் நமக்குள்ள ஒரு 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 எண்ணம் வரும் ஆண்டவரே சாலமோன் ஜோமன்றார்ல அவருடைய அந்த ஆலயத்தின் அந்த ஜபத்துல பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே இப்ப மற்றவர்களை குறை சொல்ல விரல் நீட்டும் போது நம்மை முதலாவது நீட்டும் முன்பதாக நம்மை நாம் நினைத்து கொண்டால் முதல்ல நம்மள சீர்படுத்துவோம் மட்டுமல்ல நம்மள சீர்படுத்தும் போது ஒரு மனதுருக்கம் நமக்குள்ள வந்துரும் ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் என்னுடைய குறைவுகள் என்னுடைய அக்கிரமங்கள் என்னுடைய எல்லாம் நீர் மன்னிக்கிறீர் அப்போ அவங்களுக்கு அதே போல மன்னியும் என்று கேட்கும் இருதயம் நமக்கு வரும் அப்போ ஒரு கடிந்து கொள்ளுவதற்கு நாம் இடம் கொடுக்கணும் எல்லாம் கடிந்து கொள்றதே பிடிக்காது யாராவது இதை செய்யாத இப்படி செய் இப்படி பேசாத என்று சொல்லுவதையே கேட்க விரும்ப மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களை நாம் இருக்க கூடாது ஆவியானவர் நேரடியாகவும் கடிந்து கொள்ளுவார் அவருடைய ஊழியர்கள் மூலம் கடிந்து கொள்வார் வசனத்தின் மூலம் கடிந்து கொள்ளுவார் உங்களோட இருக்கிறவங்க மூலம் ஆண்டோ சொல்லி தருவார் எப்படியும் நமக்கு வரலாம் ஆனால் தவறுகள் நம் பக்கம் இருக்குமானால் நிச்சயமாக அதற்கு கீழ்ப்படி நம்ம அதை சரி பண்ணி கொள்ளணும் மற்றவர்களை குற்றம் சாட்ட குற்றம் சாட்ட மிகவும் யோசிக்கணும் குற்றம் சாட்டவே கூடாது குறைவுகளை திருத்தும்படி சொல்லி கொடுக்கலாம் அதே நேரம் நீ இப்படி தான் உனக்கு இப்படி வந்தது ஒருவேளை அப்படி இருக்கும் அது நமக்கு எப்படி தெரியும் கத்தர் குறைகளை மன்னிக்கிறவர் உங்க கண்ணு முன்னால அவங்க தப்பு பண்ணிருக்கலாம் ஆனா உங்க கண்ணுக்கு அந்த பக்கம் அழுது மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இருக்கலாம் நீங்க அத பார்க்கலையே அப்ப எப்படி நாம குற்றம் சொல்ல கூடும் மற்றவர்களை குற்றம் சொல்ல கூடாது அப்ப அந்த கடிந்து கொள்ளப்படும் போது நம்ம திருந்தணும் அப்போ அதற்கு இடம் அங்க இருக்கணும் நம்மளை கடிந்து கொள்ளணும் எல்லாமே நான் செய்கிறது தான் கரெக்டு நான் செய்கிறது தான் நியாயம் அந்த மாதிரி பட்ட எண்ணங்கள் நமக்குள் வரக்கூடாது அடுத்ததாக ரோமர் பதிமூன்று ஐந்து முதல் உள்ள சில வசனங்களில் படிக்கிறோம் கட்டளை இடும் மனசாட்சி நம்மளை கட்டளை இடுது நம்மை அறியாமல் நமக்கு சில கட்டளைகளை அது தருது என்ன அப்படின்னா நம்ம தவறு பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது விழும் தண்டனை கிடைக்கும் அதை நினச்சி கிடையாது நமக்கு என்ன வேணும் ஒரு மனசாட்சி மனசாட்சி படி வேத வசனம் நமக்கு கட்டளையிடுகிறது தேவ ஆவியானவர் நமக்கு கட்டளையிடுகிறார் கத்துடைய வசனங்களை போதிக்கிறது மூலம் பல கட்டளைகளை பெற்று கொள்ளுகிறோம் அதற்கு உதாரணமாக தான் இந்த இதுல வந்து வரி கொடுக்கிறது பத்தி அந்த மாதிரிலாம் சொல்லி இருக்குது சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க நானே வாங்குற எல்லா பொருளையும் வரி கொடுக்குறேன் இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் வாங்கினா அதுல எத்தனை வரி போட்டிருக்குது இல்லை ஜிஎஸ்டி இந்த மாதிரிலாம் வரி அப்போ ஒரு பொருள் வாங்கும்போது பொருளுக்கு விலை பத்து ரூபான்னா இந்த வரியெல்லாம் சேர்த்து பதினஞ்சு கிட்ட வந்துடுது அப்போ நாம அதை நம்ம அதிகமாக கொடுக்குறோம் அப்போ எதுக்கு நான் வாங்குற சம்பளத்துல வரி கொடுக்கணும் அப்படி சிலருடைய மனம் தோணும் நான் வாங்குற சம்பளத்துக்கும் வரி கொடுத்து அது போக என் கையில் இருக்கிற மீதி காசை வச்சு பொருளை வாங்கி அதுக்கும் நான் வரி கொடுக்கறேனே என்றெல்லாம் தோணும் ஆனால் ஆண்டோட வசனம் இங்க சொல்லுது மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியனும் எவனுக்கு வரியை செலுத்தணுமோ எவனுக்கு தீர்வை செலுத்தணுமோ அதையெல்லாம் கரெக்டா நீ செலுத்து என்று மிக அழகாக அந்த ரோமர் நிருபம் பதிமூன்றாவது அதிகாரத்திலே நாம் அத படிக்கிறோம் ரோமர் பதிமூன்றாவது அதிகாரம் மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு கீழ்படியும் என எந்த அதிகாரமும் தேவனால தான் உண்டாயிருக்கிறது வசனத்துல படிக்கிறோம் ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் தண்டனைக்கு தப்பிக்கிடலாம் ஏதோ ஒரு வழியில போயிடலாம்னு சொல்லி கீழ்ப்படியாம இருக்காத உனக்குள்ள இருக்கிற மனசாட்சியில் கத்தோடைய ஆவியானவர் சாட்சியிடுகிறார் வசனம் போதிக்கிறது எனவே நீ மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும் ஏழாம் வசனத்துல ரொம்ப டீடைலா இருக்குது ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும் எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள் என்னோ அழகா சொல்லி அன்பான தேவ பிள்ளைகளே அப்போ இது எவ்வளவு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியமாயிருக்கிறது நாம் ஏதோ தண்டனை கிடைக்கும் என்று மட்டும் இவைகளுக்கு கீழ்படுகிறது இல்ல மனசாட்சி அதான் சொல்லிட்டேன் மனசாட்சி சுத்த மனசாட்சியா இருக்கணும் பரிசுத்தாவியானவரால் நடத்தப்படுகிற அந்த அனுபவத்தில் இருக்கணும் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் இதுக்கெல்லாம் கரெக்டாக நாம் கீழ்ப்படிய முடியும் அடுத்து ஒரு மனசாட்சின்னு இன்னும் ஒரு அனுபவம் சாட்சியிடும் மனசாட்சி ரோம ரெண்டு பதினைந்துல நம்ம படிக்கிறோம் வேத பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் வாசிக்கிறோம் இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சி அந்த வசனங்களை நாம் படிக்கும்போது அது நம்மோட சாட்சி இடுகிறதா இருக்கிறது சாட்சி இடுகிறதா இருக்கிறது இதுக்கு நம்ம நல்லா விட்டு கொடுத்து தான் விட்டு கொடுத்தா இந்த கிரியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பைபிள் வாசிச்சுட்டே இருப்போம் சிலதை வாசிக்கும் போதே சரி இதை விட்டுருவோம் இன்னொன்னு வாசிப்போம் அத வாசிப்போம் இல்லனா அதை அப்படி ஒரு மேலோட்டமா வாசித்து அடுத்த பகுதி போயிடுறது இதெல்லாம் சாட்சி இடுவதை தடுக்கிறது நம்மளே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம் இந்த வசனத்தின் எல்லாம் வாழ முடியுமா இப்படியெல்லாம் செய்ய முடியுமா இப்படியெல்லாம் நடக்க முடியுமா இப்படிதான் பேச முடியுமா என்றெல்லாம் நினைவு நமக்குள்ள ஒரு உள்மனதில் இருக்கும் என்றால் மனசாட்சி அதனாலதான் நிறைஞ்சிருக்குமே தவிர ஆவியானவரோடு கூட இணைந்து சாட்சி இடுகிறதாக இருக்காது அந்த உணர்வை உண்டாக்குவதாக அது அமைவதில்லை ஆனா விட்டு கொடுத்துட்டோம்னா உடனே கீழ்ப்படிய முடியாவிட்டாலும் கூட ஆவியானவர் பலவீனங்களிலே உதவி செய்கிறவர் அவர் கீழ்ப்படியும்படி நமக்கு உதவி செய்வார் ஹாலெல்லூயா அவர் சாட்சியிட இடம் கொடுக்கும் போதுதான் அங்க கொஞ்சம் இடம் ஜாஸ்தியாகும் இடம் அப்படியே அப்படி இடம் பிடிப்பது இடம் பிடிக்க முடியாது அங்க இடம் கொடுக்கப்படும் போது அப்படியே இடம் பிடிச்சிட்டே இருப்பார் எவ்வளவு நம்ம விட்டு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய கிரியை முழுவதுமாக நிரப்பிக்கொண்டே இருக்கும் ஹாலல்லூயா அந்த கிருபையை கத்த நமக்கு தருவார் அடுத்தது ஒரு சுத்த மனசாட்சி நமக்கு எப்போது இருக்க வேண்டும் ஒரு பியோர் கான்சைன்ஸ் ஒரு சுத்தமான மனசாட்சி சுத்த மனசாட்சி சுத்த மனசாட்சின்னா எந்த அசுத்தத்துக்குமே அங்க இடமே இல்லை அக்கிரமத்துக்கு இடமே இல்லை எந்த ஒரு வித்தியாசத்துக்கு இடம் இல்லை அவ்வளவு சுத்தமான ஒரு மனசாட்சி ரெண்டு தீமொத்தையும் ஒன்று நான்குல நாம் அதை படிக்கிற எடுத்து வாசியுங்கள் ரெண்டு தீமோத்தையும் ரெண்டு தீமொத்தையும் ஒன்று நான்கு மாயமற்ற விசுவாசத்தையும் தேவனை ஆராதிக்கிறதுல இது ஒரு சுத்த மனசாட்சி அந்த மனசு அது சாட்சி பெற்றவனை குறித்து இங்கே திமுத்தையை குறித்து அழகாக எழுதுகிறார் இப்போது அந்த சுத்த மனசாட்சி சுத்த மனசாட்சி நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது கத்தரை ஆராதிக்கிறது இதில் இது ரொம்ப அழகாக சொல்லுது சில நேரத்தில் ஆராதனைக்கு வருவது ஜெபிப்பது கத்தரை சமூகத்துக்கு வருவது எந்த எதுவாக இருக்கட்டும் ஆராதனை சம்பந்தப்பட்ட கத்தரை ஆராதிக்க சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சுத்த மனசாட்சியோடு ஆராதிக்க சுத்த மனசாட்சியோடு கத்தரை பின்பற்ற அந்த கிருபை வேண்டும் ஏற்கனவே போன முந்தின பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம் தண்டனை கிடைக்கும் கோபாக்கினை வரும் என்று நாம் ஒரு காரியத்துக்காக கீழ்படிய கூடாது மனசாட்சி நிமித்தம் கீழ்படிய வேண்டும் பார்த்தோம் அதே போல இதுலயும் ஆண்டோ தண்டிச்சிருவாரு ஆண்டோ தண்டனை தந்துருவாரு அப்படி ஒரு இல்ல எனக்கு வழிகள் வாய்க்காம போகும் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடைய சமூகத்துக்கு ஓடணும் அப்படி நீ ஆண்டவடைய சமூகத்துக்கு ஓடி வர்றதில்ல கத்தரை ஆராதிப்பதில்ல எப்படியா ஒரு சுத்தமான மனசாட்சி என்ன என்னை அவர் உண்டாயிரு இருக்கிறார் இந்த சரீரத்துக்குள்ள ஒரு மாம்ச ஒரு ஆத்மாவை வச்சிருக்கிறார் அப்படின்னா அவருக்காக தான் அவர் வச்சிருக்கிறாரு அதுக்காகவே நான் ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும் ஹலலுயா ஹலலுயா ஏதோ ஒன்றை தருவார் 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 என்று அவரை பின்பற்றுகிற அனுபவம் வந்து ஒருவேளை ஆரம்ப காலத்தில் இருக்கலாம் எனக்கு அது வேணும் எனக்கு அதை தரணும் ஆண்டவரே நான் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன் எனக்கு அதை தாரும் தவறு இல்லை அதை கேட்குறோம் ஆனால் இதுவே நம்முடைய பழக்கமாகி விடக்கூடாது தேவனை ஆராதிப்பதில் ஒரு சுத்த மனசாட்சி யோசிச்சு பார்க்கணும் சுத்த மனசாட்சியை கண்டுபிடிக்கணும் என் மனசாட்சி நான் எதுக்காக இந்த ஆலயத்தில் வர்றேன் எதுக்காக நான் அதிகாலையில் ஜோம் பண்ணுறேன் எதுக்காக நான் வேதம் படிக்கிறேன் வேதத்தை எதுக்காக படிக்கிறோம் இன்னைக்கு ஏதாவது எனக்கு ஒரு நல்ல வசனம் கிடைச்சிடாதா ஏதாவது எனக்கு ஒரு நல்ல வசனம் இருக்காதா இன்னைக்கு ஒரு ஆசீர்வாத வசனம் கிடைச்சிடாதா ஒரு வாக்குத்தத்த வசனம் எனக்கு கிடைக்குமா அப்படி நினை நிலையில வாசிக்கிறோமா இல்லைனா இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறார் என்னோட அவர் என்ன பேசணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறார் இன்னைக்கு அவருக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டளை எனக்கு வச்சிருக்கிறார் என்ன வச்சிருக்கிறார் இப்படி நம்ம பார்க்கறோமா எந்த நோக்கத்தோடு வேதம் படிக்கிறோம் எந்த நோக்கத்தோடு ஜெபிக்கிறோம் எப்படியாவது எல்லாம் கொட்டிடணும் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஜோம் பண்ணுறோமா அங்கே போய் உட்கார்ந்து அவரை மகிமைப்படுத்தி ஆராதித்து அவரை துதித்து அவர் என்ன என்கிட்ட பேச விரும்புகிறார் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே சாமுவேல் கே கேட்ட மாதிரி கத்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன் பவுல் கேட்குறார் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் அப்போ அந்த ஒரு நிலைமையில் நாம் ஆண்டவரிடத்தில் வருகிறோமா இல்லைனா எனக்கு எதாவது கிடைச்சிடாதா எனக்கு எதாவது கிடைச்சிடாதா நான் தப்பா சொல்லல தயவு செய்து யாரும் தவறா நினைக்காதீங்க நாம் வளர 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 நம்மில் இந்த மனசாட்சியும் ஒரு நல்ல சுத்தமானதாக இயசுக்காக அவருக்காக என்கிற ஒரு நிலைமையில வந்து நாம் அவருக்காக சேவை செய்ய அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் கடைசியாக ஒரு மனசாட்சியின் அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டியது தேவன் பேரில் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி இது ஒரு ரொம்ப அருமையான உச்சக்கட்டமான ஒரு நல்ல அனுபவம் இதை ஒன்று பேத ரெண்டு பத்தொன்பதுல நான் மிக அழகாக படிக்கிறோம் இதுல ரொம்ப ஷார்ட்டா சொன்னா எந்த பாடுகள் வந்தாலும் எந்த உபத்திரவங்கள் வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அது ஆண்டவருக்காக நான் வாழுகிற வழியை விட்டு மாறி போக மாட்டேன் ஆண்டவர் மேலதான் நான் பற்றுதலா இருப்பேன் எனக்கு எது கிடைக்காட்டாலும் பரவாயில்ல என்னை வந்து எப்படி சொல்லிட்டாலும் பரவாயில்ல நான் ஆண்டவரை உறுதி நான் பிடிச்சிட்டேன் ஆண்டவரை நான் பிடித்து கொண்ட அவரை இனி விடவே மாட்டேன் யோபு அயோபு நீர் நீரனை கொன்று போட்டாலும் நான் உண்மேல் நம்பிக்கையா இருப்பேன் ஆண்டவர் கொன்று போட்டாரா கொண்டு போ சில இருக்கலாம் பெரிய பயம் எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது ஒரு காலத்தில் இந்த பரமண்டல ஜபத்தில் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக என்ற ஒரு வார்த்தை உண்டு அல்லவா இதை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் நான் நினைக்கிறது பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல் இந்த பூமியிலே செய்யப்படுவதாக என்று சொன்னோடனே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக நான் அவர் ஏதாவது செய்திருவாரோ ஏதாவது அடிச்சு போட்டுருவாரோ ஏதாவது எடுத்துருவாரோ ஏதாவது இல்லாம எல்லாமே ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணி அந்த வார்த்தையை சொல்லவே பயமா இருக்கும் ஆனா இன்னைக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை ஆண்டோடைய சித்தம் என்னில் நிறைவேற வேண்டும் என்று இந்த நாட்களில் கத்தர் அழகா பழக்குவித்து அந்த வார்த்தை குறித்து நல்ல ஒரு தெளிவை கொடுத்தார் அவர் அழிக்கிற தெய்வம் அல்ல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் ஆனா ஆண்டவர் இயேசு எப்படி சொல்றார் நானோ அவைகளுக்கு ஜீவனுண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்போ இருந்து வந்தேன்னா பரிபூர்ணமான ஜீவனை உனக்கு தர வந்தேன் நித்திய ஜீவனை தரதுக்கு வந்தேன் புது ஜீவனை தர்றதுக்கு வந்திருக்கிறேன் இப்படி வந்திருக்கிற என்னை அவ்வளவு சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளாம அந்த வார்த்தையை சொல்ல இவ்ளோ பயமா இருக்கிறதே என்ற உணர்வை கத்தர் எனக்குள் தந்த பிறகு ஓ உம்முடைய சித்தம் எவ்வளவு மகிமையானது பரலோகத்துல எந்த ஒரு தீமையும் இல்ல அசுத்தமும் இல்ல வித்தியாசம் இல்ல அழிவு இல்ல எதுவுமே இல்லை அங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்ப அந்த சித்தம் பூலோகத்தில் செய்யப்படுமானால் எனக்குள்ளாக செய்யப்படுமானால் என் குடும்பத்தில் செய்யப்படுமானால் என் ஊழியத்தில் செய்யப்படுமானால் எங்கள் சபையில் செய்யப்படுமானால் அது எவ்வளவு மகிமையா இருக்கும் அலுய்யா இன்றைக்கு தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் ரொம்ப பயம் நிறைய பேருக்கு மாத்திருங்க அந்த பயத்தை அவங்கள விட்டு அவர் சித்தம் நிறைவேறும் போதா நம்ம வாழ்க்கை மகிமையானதாக இருக்கும் அலையா அப்ப அப்படிப்பட்ட தேவன் மேல பற்றுதலா இருக்கிற ஒரு மனசாட்சி நமக்கு வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இன்றைக்கு மனசாட்சியின் நிலை எப்படி இருக்கிறது அவர் மேல பற்றுதலா இருக்கிறோமா இல்ல உலக பொருள் மேல பற்றுதலா இருக்கிறோமா ஐயோ நான் இதெல்லாம் விட்டுட்டு நான் ஆலயத்துக்கு போனேன்னா எங்க குடும்பத்தாரெல்லாம் என்ன ஒதுக்கி தள்ளிடுவாங்க எங்க சமுதாயம் என்னை தள்ளிவிடும் அப்படின்னு பயப்படுறீங்களா இல்ல கத்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் அவர் காருண்யம் என்னும் கேடகத்தினால் உங்களை மூடி அவர் உங்களுக்கு நிறைவான பலனை தருவார் அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு ஒரு நாள் குறைவு வரப்போகிறது இல்லை நிறைவான பலன் நிறைவான ஆசீர்வாதம் நிறைவான சுகம் எல்லாமே உங்களுக்கு உண்டு அதனால இன் உலகத்தின் காரியங்களை பிடித்து கொண்டு தேவன் மேல பற்றுதலாக இருக்க தவறி போகக்கூடாது கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கையில உன்னதமான கத்தரை நம்ம கண்டு கொண்டோம் அதே பெரிய பாக்கியம் அந்த உன்னதமான கத்தரை நம்முடையவர்கள் நமக்கு சொந்தமானவராக மாற்றிக்கொண்டோம் அவரும் த நம்மை தமக்கு சொந்தமாய் மாற்றி இப்போ நம்ம செய்ய வேண்டியது அவர் மேல பற்றுதலா இருக்கிற ஒரு மனசாட்சியோட வாழணும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகள் உங்க சிந்தனையில வரும்போது அந்த தீர்மானம் எடுப்பது தெளிவாக இருக்கணும் நான் கத்திர உறுதியா பற்றி பிடிச்சு தீர்மானம் எடுக்கிறேனா என் சொந்தக்காரங்களுக்காக தீர்மானம் எடுக்கிறனா நான் கத்தருக்காக அந்த காரியத்தை செய்ய போறேன்னா யாரோ ஒரு அதிகாரிக்காக இல்ல ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் செய்ய போறேனா எந்த என் குடும்பத்துக்காக நான் நினைக்கிறேனா கத்தருக்காக நான் நினைக்கிறேனா கர்த்தர் மேலுள்ள மனசாட்சி அந்த பிடிப்பு நமக்கு எப்போதும் இருக்கட்டும் கண்களை மூடுவோமா இருக்க இடத்துல ஹாலல்லூயா கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போம் ஹாலல்லூயா சுத்த மனசாட்சி அஹ் நிருபக்கார சொன்னது போல நல் மனசாட்சி உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளணும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் ஹமேன் யோக்கியமாய் நடக்க வேண்டும் என்று நிச்சயித்திருக்கிறோம் அவருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக தெளிவான மனசாட்சி உள்ளவர்களாய் இருக்கும் போது சமுதாயத்திலும் குடும்பத்திலும் சபையிலும் எல்லா இடத்திலையும் நம்ம தெளிவு உள்ளவர்களாய் நிற்க முடியும் கத்திரவங்களோட என்ன பேசி இருக்கிறார் உங்க மனசாட்சி எப்படி இருக்குதுன்னு ஆண்டோட்ட கேளுங்க அப்பா உங்க பிரகாசத்தினால என் மனசாட்சி எப்படி இருக்குதுன்னு எனக்கு காட்டித்தாங்க ஆண்டவரே சுத்தமானதா இருக்குதா தெளிவானதா இருக்குதா சில நேரம் அது என்ன கடிந்து கொள்ளும் போது நான் கொஞ்சம் அல்லல் தட்டி இருக்கிறேன் என்ன மன்னியும் ஆண்டவரே இனி நான் என் மனசாட்சியில கடிந்து கொள்ளப்படும் போது நான் உடனே கீழ்ப்படிவேன் மற்றவர்களை குற்றம் பேச மாட்டேன் ஹாலல்லூயா கத்தருங்களோடு பேசின வார்த்தைகளை கொண்டு மறுபதில் அவருக்கு நீங்க கொடுங்க மறு சில காரியங்களை செய்யும்படி உங்கள் மனசாட்சி சில நேரத்துல உங்களை கட்டளை இடுகிறது அல்லவா ஆனா அப்படியே மூடி போட்டுறீங்க அப்படியே மூடி போட்டு அதெல்லாம் இருக்கட்டும் இப்படிதான் நடக்க முடியும் என்று நினைக்கிறீர்களே ஆண்டுடைய வசனத்தை திறந்து பாருங்க வேற ஒண்ணு வேண்டாம் வசனத்தை வாசிங்க அவர் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிறவர் வசனத்துக்கு நடுங்குங்க வசனத்துக்கு நடுங்குவோம் ஹாலல்லூயா ஹாலல்லூயா வேத பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் வசனங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் கேட்கிறோம் அது உணர்த்தும் போது அது சாட்சி இடும் போது கீழ்ப்படுகிறோமா ஹாலலூயா ஹாலல்லூயா சாட்சியிட இடம் கொடுக்கிறோமா சில நேரம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த ஞாபகம் உடனே சும்மா சும்மா இப்படி நம்ம இடம் கொடுத்தா இந்த மனசாட்சி இப்படிதான் நம்மள போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சு எதையாவது அடைச்சு போட்டிருக்கிறீங்களா ஆண்டோட்ட கேளுங்க என் மறுபடியும் என் மனசாட்சியை கூர்மையாக்குங்கப்பா அதை ஷார்பன் பண்ணுங்க அதை இன்னும் சுத்தம் பண்ணுங்கப்பா என் மனசாட்சி இன்னும் சுத்தமாகட்டும் உங்க வசனத்தினால சுத்தமாக்குங்க உங்க ஆவியினால சுத்தமாக்குங்க உங்க ரத்தத்தினால என்னை இன்னும் கழுவாண்டவரே ஆண்டவரே என்னை பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அவங்க இப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா இல்ல நீங்க பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் நீங்க இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது அதற்கு அர்ப்பணிப்போம் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரத்தில் தான் தேவன் தம்முடைய பெற்ற வஸ்துவை ஊற்றி வைக்க விரும்புகிறார் அதிலிருந்து எடுத்து விளம்பம் விரும்புகிறார் நீங்க பயன்படணும்னு ஆசைப்படுறீங்க நான் என் பிள்ளைகளுக்கு பயன்பட பயன்படணும் என் புருஷனுக்கு நான் நல்ல பயன்படணும் என் குடும்பத்தாருக்கு பயன்படணும் நான் என் வார்த்தை நல்லா விளையேறப்பட்டதா மதிப்புள்ளதா இருக்கணும் அப்படிலாம் நிறைய ஆசைப்படுறீங்க ஆனா உங்க மனசாட்சி எப்படி இருக்குது நல்ல சுத்தமான மனசாட்சி இருக்கிற இடத்துல தான் நல்ல காரியங்களை தேவன் விளம்பி தருவார் ஹால லூயா ஹல லூயா ஹால லூயா ஹல லூயா தேங்க் யூ ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுப்போம் ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுத்து அப்படியே கேப்போம்ப்பா என்னை இன்னும் மாற்றுமாப்பா என்னை இன்னும் கழுவுமாண்டவரு என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துமாண்டவரு உன்னுடைய வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு ஆண்டுவரு எந்த வசனத்துக்கு கீழ்ப்படிக்கு ரொம்ப வருத்தப்படுறீங்க அடிக்கடி வார்த்தைகளை கேட்குறீங்க சில நேரம் நினைக்கிறீங்க இப்படி வந்து உட்கார்ந்தாலே இப்படிதானே எனக்கு வார்த்தை வருதுன்னு நினைக்கிறீங்கல்ல அதுதான் உங்களை குறித்து தேவ சித்தமாக இருக்கிறது வசனத்துக்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்க்கிறார் அவர்களையும் இவர்களையும் பார்க்கிறவர்களை அல்ல வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை கத்தர் நோக்கி பார்க்கிறார் ஹாலலூயா 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 என்னை தருகிறேன் தருகிறேன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே உருவாக்குமே என்னை என்னை தருகிறேன் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தவர்களாக பாடுவோம் என்னில் ஒரு நல்ல மனசாட்சியை உருவாக்கும்படி என்னை தருகிறேன் அப்பா படைக்கிறேன் அப்பா தருகிறீன் உம் கரத்தில் என்னை படைக்கிறீன் உம் பாதத்தில் என்னை என்னை உருவாக்குமீ அப்பா ஒரு குயவனுடைய கரத்திலே ஒரு களிமண் இருப்பது போல உன் கரத்தில் எங்களை தந்திருக்கிறோம் ஆண்டு இன்னும் எங்களை உருவாக்கும் அப்பா சில நேரத்தில் நான் நினைத்திருக்கிறேன் அப்பா பரவாயில்ல நான் ரொம்ப உயரத்துல உங்க கூட நிக்கிறேன் நான் இதுலலாம் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா பேசுறேன் நல்லா நடக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஆனா சில நேரத்துல அப்படியே நான் இறங்கிடறேன் அண்டவரேன் எனக்குள்ள இவ்வளவு மோசமான சுபாவம் இருக்கிறதா என்று நினைக்கிற அளவுக்கு எனக்குள் சில காரியங்கள் என்னிலிருந்து வெளிப்பட்டு விடுகிறதப்பா நான் அதை விரும்பவே இல்லை எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கிறீங்க நான் நினைச்சு கூட பாக்கல இப்படி பேசிட்டேனே இப்படி நடந்து கொண்டேனே என்று உங்களை நீங்களே வருத்தப்படுகிறீர்கள் அல்லவா இதுக்கெல்லாம் அந்த ஆத்துமாவுக்குள்ளாக அந்த மனசாட்சியின் ஒரு அந்த அர்ப்பணிப்பு அது சுத்திகரிப்பு தான் முக்கியமா இருக்குது உலகத்தால் கரைப்பற்றுது மாம்சத்தால் கரைகள் வந்து விடுகிறது ஓ சற்று நாம் அசன் அசதியாக இருந்தோமானால் இல்ல நம்மை நாமே சற்று திருப்திப்படுத்து திருப்தி பட்டு கொண்டு ஒரு அப்பாடா என்று ஒரு சின்ன ரிலாக்ஸ் பண்ணா கூட நம்ம அப்படியே ஒரு ஸ்டெப் இறங்கிடுவோம் பிரியமானவர்களை ஓ இது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய காலம் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டிய வாழ்க்கை நின்று விட்டோமானால் இழந்து போவோம் மனசாட்சி சுத்தமா இருப்பதாக மனசாட்சி கூர்மையா இருப்பதாக மனசாட்சி தெளிவா இருப்பதாக நல் மனசாட்சி எப்போது நமக்கு உண்டா இருக்கட்டும் ஹாலல்லூயா அந்த கிருபை நமக்கு தருவாராக கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துவோம் தேங்க்யூ லா தேங்க்யூ லா தேங்க்யூ லா தேங்க்யூ லா எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனை அப்பா எங்களை என்னுடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நீர் விரும்புகிறதான நீர் எதிர்பார்க்கிற அந்த நல்ல மனசாட்சி சுத்தமான மனசாட்சி அப்பா நாங்கள் உண்மை உம்மிடத்திலே ஒவ்வொரு நாளும் ஏறி வருகிற நல்ல அனுபவங்களில் வளர்ந்து வருவதற்கு நல்ல ஒரு உதவி செய்கிறதாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஒரு நாளும் எங்கள் மனசாட்சி கரைப்படக்கூடாது அசுத்தமாக கூடாது அது மரத்து போய்விடக்கூடாது கூடாது உணர்வற்று போய்விடக்கூடாது ஆண்டவரே தெளிவாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் உம்முடைய வசனத்தினால் உம்முடைய ஆவியினால் உம்முடைய இரத்தத்தினால் அடிக்கடியாய் கழுகப்பட்டு உம் சன்னிதானத்துல நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரை எங்களை விட்டு உம்முடைய பரிசுத்தாவின் உணர்வை எடுத்து போடாது ஏதாவது காரியங்களில் நாங்கள் அடிபணியாமல் இருந்திருப்போம் என்றால் இடம் கொடாமல் இருந்திருப்போம் என்றாலும் அவைகளெல்லாம் மன்னித்து இந்த நாள் முதற்கொண்டு மறுபடி எங்களுக்குள்ளாக அந்த மகிமையான கிரியைகளை கர்த்த செய்வீராகப்பா இதற்கென்ற ஒரு அர்ப்பணித்திருக்கிறோம் நீரங்களை ஏற்று நடத்தும் விசேஷமாக தேவனை பற்றும் ஒரு நல் மனசாட்சி எங்களுக்கு எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே சில சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தரா உலகமா கர்த்தரா மனுஷனா கர்த்தருடைய வேதமா உலக வார்த்தையா என்று வரும்போது தேவனை பற்றும் நல் நாங்கள் உறுதியாய் நிற்க கிருபை தருவீராக உண்மையே நோக்கி பார்த்து ஓட பலன் தந்து நடத்தும் இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் அதிகம் அதிகமாய் ஆசீர்வதியும் கிருபைகளை தந்து எப்போதும் நல் மனசாட்சி உடையவர்களாய் நடந்து கொள்ள கத்தர் வழி நடத்தும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் அலேலுயா 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 எப்போதும் நல் மனசாட்சி நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக ஆமேன்